இருவித்திலை தாவர இலையின் உள்ளமைப்பு பற்றி பார்க்க போறோம். இருவித்திலை தாவர இலைக்கு எடுத்துக்காட்டு மா இலை. இதுதான் இருவித்திலை தாவர இலையின் குறுக்குவெட்டு தோற்றம். இருவித்திலை தாவர இலையில மேற்புறத்தோல் ஓரடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. பாரன்கைமா செல்களின் மீது கியூட்டிக்கிள் படலம் காணப்படுகிறது. கியூட்டிக்கிள் என்ற மெழுகு படலம் காணப்படுகிறது. இலைத்துளைகள் குறைவான எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. கீழ்ப்புறத்தோலில் கீழ்ப்புறத்தோல் ஓரடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. பல இலைத்துளைகள் காணப்படுகின்றன. இலைத்துளைகள் இரண்டு காப்பு செல்களால் பாதுகாக்கப்படுகிறது. இலைத்துளைகள் நீராவி போக்கு நடைபெற உதவுகின்றன. மேற்புறத்தோலும் கீழ்ப்புறத்தோலும் உள்ளே உள்ள செல்களை பாதுகாக்க பயன்படுகிறது. கியூட்டிக்கிள் மெழுகு படலம் நீராவி போக்கினை குறைக்க பயன்படுகிறது. இலைத்துளை நீராவி போக்கு நடைபெற பயன்படுகிறது. இலையிடை திசு. மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் திசு இலையிடை திசு அல்லது மீசோஃபில் என்று அழைக்கப்படுகிறது. இதில் பாலிசைட் பாரன்கைமா மற்றும் ஸ்பாஞ்சி பாரன்கைமா என்ற இரண்டு விதமான செல்கள் காணப்படுகின்றன. பாலிசைட் பாரன்கைமா செல்கள் நீளமான செல்கள், பசுங்கணிகங்களுடன் காணப்படுகின்றன. பசுங்கணிகங்கள் காணப்படுவதால் ஒளிச்சேர்க்கை நடைபெறுகின்றது. ஸ்பாஞ்சி பாரன்கைமா, இது பாலிசைட் பாரன்கைமாவுக்கு கீழே உள்ள அடுக்கு. இது ஒழுங்கற்ற செல்களை கொண்டது. செல் இடைவெளிகளுடன் காணப்படுகிறது. செல் இடைவெளிகள் காணப்படுவதால் வாயு பரிமாற்றத்திற்கு உதவுகிறது. வாஸ்குலார் கற்றை. இலையின் நரம்புகளில் வாஸ்குலார் கற்றைகள் காணப்படுகின்றன. இருவித்திலை இலையின் வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்தவை, ஒருங்கமைந்தவை, மூடிய வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. ஒன்றிணைந்தவை என்றால் சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்பட்டால் அந்த வாஸ்குலார் கற்றை ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை எனப்படும். ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை, ஃப்ளோயம் வெளிநோக்கியும் சைலம் உள்நோக்கியும் காணப்பட்டால் அது ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. சைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் இடையே கேம்பியம் காணப்படவில்லை என்றால் அது மூடிய வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகின்றது. வாஸ்குலார் கற்றையை சுற்றிலும் பாரன்கைமாவாலான கற்றை உறை காணப்படுகிறது. இப்போ இருவித்திலை இலையின் குறுக்கு வெட்டு தோற்ற படத்தை வச்சு பார்க்க போறோம். பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஓரடுக்கு செல் வரிசை புறத்தோல் ஆகும், மேல் புறத்தோல் ஆகும். அதுல சிமெண்ட் கலர்ல மேல ஒரு கோட்டிங் காணப்படுது, அதுதான் மெழுகு படலம் கியூட்டிக்கிள் ஆகும். மேற்புறத்தோலில் இலைகளின் எண்ணிக்கை, இலை துளைகளின் எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. மேற்புறத்தோல் ஓரடுக்கு பாரன்கைமா செல்களால் ஆனது. கியூட்டிக்கிள் நீராவி போக்கினை கட்டுப்படுத்த பயன்படுகிறது. மேற்புறத்தோல் உள்ளே உள்ள திசுக்களை பாதுகாக்க பயன்படுகிறது. இலையின் கீழ்ப்புறத்தில் ஓரடுக்கு பாரன்கைமா செல்களாலான அடுக்கு காணப்படுகின்றது. இதற்கு கீழ்ப்புறத்தோல் என்று பெயர். கீழ்ப்புறத்தோலில் அதிக எண்ணிக்கையிலான இலைத்துளைகள் காணப்படுகின்றன. கீழ்ப்புறத்தோலில் பல செல்களாலான தூவிகள் காணப்படுகின்றன. கீழ்ப்புறத்தோல் உள்ளே உள்ள செல்களை பாதுகாக்க பயன்படுகின்றது. இலைத்துளைகள் அவரை விதை வடிவமான இரண்டு காப்பு செல்களால் பாதுகாக்கப்படுகின்றது. இலைத்துளைகள் வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது. இலைத்துளைகள் வழியாக நீராவி போக்கு நடைபெறுகின்றது. மேற்புறத்தோலுக்கும் கீழ்ப்புறத்தோலுக்கும் இடையே காணப்படும் திசுக்கள் தளத்திசு அல்லது இலையிடை திசு என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இலையிடை திசு இரண்டு செல்களை கொண்டது. ஒன்று பாலிசைட் பாரன்கைமா, மற்றொன்று ஸ்பாஞ்சி பாரன்கைமா. பாலிசைட் பாரன்கைமா நீளமான செல்களால் ஆனது. இது மேல்புறத்தோலுக்கு அடியில் காணப்படுகின்றது. நிறைய புள்ளி புள்ளியாக காணப்படுவதெல்லாம் குளோரோஃபில்கள், பசுங்கணிகங்களை கொண்டு காணப்படுகின்றது. இதனால் ஒளிச்சேர்க்கைக்கு பாலிசைட் பாரன்கைமா பயன்படுகின்றது. ஸ்பாஞ்சி பாரன்கைமா ஒழுங்கற்ற செல்களால் ஆனது. செல்களுக்கிடையே நிறைய செல் இடைவெளிகள் காணப்படுகின்றன. செல் இடைவெளிகள் காணப்படுவதால் இலைத்துளைகள் வழியாக கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆக்சிஜனின் வாயு பரிமாற்றத்திற்கு பயன்படுகிறது. நீராவி போக்கு நடைபெற பயன்படுகின்றது. இலைகளின் நரம்புகளில் வாஸ்குலார் கற்றைகள் காணப்படுகின்றன. வாஸ்குலார் கற்றையில் ப்ளூ கலர்ல இருக்கிறது ஃப்ளோயம், ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது சைலம். சைலமும் ஃப்ளோயமும் ஒரே ஆரத்தில் காணப்படுவதால் இது ஒன்றிணைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகின்றது.
சைலம் மேற்புறத்தோலை நோக்கியும் ஃப்ளோயம் கீழ்ப்புறத்தோலை நோக்கியும் காணப்படுவதால் இது ஒருங்கமைந்த வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. சைலத்தின் புரோட்டோசைல முனைகள் சிறிய சைல முனைகள் வெளிநோ உள் மேற்புறத்தோலை நோக்கி காணப்படுவதால் இது உள்நோக்கிய சைலம் என்று அழைக்கப்படுகின்றது. சைலம் ஃப்ளோயத்தை சுற்றி கேம்பியம் காணப்படுவதில்லை, அதனால் இது மூடிய வாஸ்குலார் கற்றை என்று அழைக்கப்படுகின்றது. சைலம் ஃப்ளோயத்தை சுற்றி ஓரடுக்கு பேரன்கைமா செல்களாலான கற்றை உறை காணப்படுகின்றது. தேங்க்யூ.